வணக்கம் நண்பர்களே, நான் விவேகானந்தன். ஸோ இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடி ஃப்ரெஷ் ஃபுட்ஸ் அப்படிங்கிற இந்த நிறுவனம் வந்து இந்த வருடம் ஒரு புது விதமான ஒரு புதுமையான ஒரு பிஸ்னஸ் மாடலை ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு நாவலான ஒரு ஐடியா அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இதையே. ஸோ அந்த ஐடியா என்ன, அந்த பிஸ்னஸ் மாடல் என்ன, அதையை வந்து ஏன் வந்து ஐடி நிறுவனர் திரு முஸ்தபா அவர்கள் இதை ஏன் அவர் ஃபாலோ பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பேசலாம். ஸோ ஆல்ரெடி ஐடி ஃப்ரெஷ் ஃபுட்ஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோ வந்து பண்ணியிருக்கோம், ஒரு பிஸ்னஸ் கேஸ் ஸ்டடியும் பண்ணியிருக்கோம், நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடி ஃப்ரெஷ் ஃபுட்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த நிறுவனம் எந்த மாதிரியான நிறுவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி தோசை மாவு வந்து தயாரிக்கிற நிறுவனம். ஸோ நம்ம தெருக்கல்ல வந்து இட்லி தோசை மாவெல்லாம் விற்க ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதையே வந்து நம்ம தெருக்க நம்ம ஏரியாவில் இருக்கிற கடை நம்ம ஏரியாவுக்கு மட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா, ஐடி ஃப்ரெஷ் ஃபுட்ஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அந்த நகரத்துக்கே கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி வச்சு நிறைய மிஷினரிஸ் வச்சு இந்த இட்லி தோசை மாவு உற்பத்தி பண்ணி நிறைய ஊர்ல இருக்கிற எல்லா கடைகளையும் வந்து ரீட்டைல் கடையிலையும் கொண்டு போய் கொடுத்து சேல்ஸ் பண்ணி நிறுவனத்தை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் வேலை செய்து கொண்டு வரும் நிறுவனம் இது. ஸோ விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வருஷம் அதாவது இந்த லாக்டவுன்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி ஐடி ஃப்ரெஷ் ஃபுட்ஸ் பாம்பேல ஒரு ட்ரையல் ப்ராஜெக்ட் ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரையல் ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐடி ஃப்ரெஷ் ஃபுட்ஸ் உடைய வேன், அதாவது ட்ரக்கு இல்லை ஏதாவது ஒரு வேன், அந்த வேனில் ஐடி ஃப்ரெஷ் ஃபுட்ஸ் உடைய எல்லா பொருட்களும் இருக்கும். இட்லி தோசை மாவு, அந்த பரோட்டா மாவு, சப்பாத்தி மாவு, அது போக பன்னீர், அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அது அத்தனையும் வந்து ஒரு ட்ரக்கில் ஒரு வேனில் அதையே வச்சுருவாங்க. வச்சதுக்கப்புறம் இந்த வேன் வந்து எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாம்பேயில் இருக்கிற முக்கியமான இந்த அப்பார்ட்மெண்ட்ஸு, ஃப்ளாட்ஸு, கேட்டட் கம்யூனிட்டிஸ் இதெல்லாம் இருக்கிற இடத்துக்கு இந்த வேன் வந்து இந்த ட்ரக் வந்து போகும். போகும்போது அதில் யாருமே இருக்க மாட்டாங்க டிரைவரை தவிர. ஸோ டிரைவர் மட்டும் அங்கே போவார். அங்கே போனதுக்கப்புறம் வந்து அந்த அப்பார்ட்மெண்ட் அசோசியேஷனுக்குள்ளே போய் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அந்த பின்னாடி வந்து அந்த மாவெல்லாம் வச்சிட்ருக்கிற அந்த இடத்த ஓப்பன் பண்ணி விட்டுருவார். விட்டுட்டு எங்கேயாவது வெளியில் போயிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து திரும்பி வருவார். ஸோ ஐடி ஃப்ரெஷ் ஃபுட்ஸ் வண்டி வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த அபார்ட்மெண்ட் வாசிகள், இந்த மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரா வண்டிக்கு வருவாங்க. அவர்களுக்கு எவ்வளவு பொருட்கள் வேணுமோ, எந்தெந்த பொருட்கள் வேணுமோ அது எல்லாமே எடுத்துக்குவாங்க. எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அந்த இடத்துல ஐடியோடைய ஒரு மேனேஜரோ இல்லை சேல்ஸ் பர்சனோ யாருமே அந்த இடத்துல நின்று யார் எவ்வளோ எடுக்கிறாங்க அப்படிங்கிற கணக்கெல்லாம் போட மாட்டாங்க. அதே மாதிரி அதே இடத்துல நீங்கள் பணம் கொடுத்துட்டு தான் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ மக்களுக்கு வந்து என்ன தேவையோ அதை அவங்க எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்போ பணம் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னா, பணம் கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து ஐடி ஃப்ரெஷ் ஃபுட்ஸ் அவர்களுடைய அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் மற்றும் ஃபோன் நம்பர் இதை மட்டும்தான் ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ வாடிக்கையாளர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, யார் எவ்வளவு பொருட்கள் எடுத்தாங்களோ அந்த பொருட்களுக்கான மதிப்பை அவங்க ஆன்லைன் பேங்கிங் மூலமாகவோ இல்லை இந்த கூகுள் பே, பேடிஎம் மாதிரியோ இந்த வேலட்ஸ் மூலமாகவோ அவங்க அதையே திருப்பி பே பண்ணிடலாம். அவ்வளோதான் விஷயங்க. ஸோ இது யாரும் செக் பண்ணவும் மாட்டாங்க. இப்படி தான் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ மறுபடியும் வந்து அடுத்த தேவைகளுக்கு மறுபடியும் அவங்களுக்கு தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மக்கள் வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டுடைய செக்ரட்டரிகிட்ட வந்து இந்த மாதிரி வந்து எங்களுக்கெல்லாம் குறைஞ்சிருச்சுன்னு சொன்னார் அப்படின்னா, இந்த அப்பார்ட்மெண்ட் செக்ரட்டரி மறுபடியும் ஐடி ஃப்ரெஷ் ஃபுட்ஸை தொடர்பு கொண்டு என்ன சொல்லுவார் அப்படின்னா, எங்களுக்கு அடுத்த ட்ரக்கை நீங்கள் அனுப்புங்க, எங்கள் மக்களுக்கு உங்களுடைய பொருட்கள் தேவை அப்படின்னு சொல்லுவார். மறுபடியும் ட்ரக்கு வரும். மக்கள் யானை யாருமே அங்கே பணம் கலெக்ட் பண்ண மாட்டாங்க. அவங்கவுங்க எது வேணுமோ எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களா பணம் வந்து திருப்பி கட்டணும். ஸோ வந்து இது வந்து இது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் வந்து ஐடி ஃப்ரெஷ் ஃபுட்ஸ்க்கு மக்கள் யார் எவ்வளோ எடுத்துகிட்டு போனாங்கன்னு தெரியாது. ஆனால் பணம் வந்து திருப்பி கிடச்சிருச்சா, திரும்பி வந்து பே பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொன்னா, ஐடி ஃப்ரெஷ் ஃபுட் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, எங்களுக்கு வெறும் 3% மட்டும்தான் டிஃபால்டர்ஸ் இருக்காங்க. அதாவது இப்போ ஒரு 100 ரூபாய்க்கு அனுப்பிச்சு வச்சோம் அப்படின்னா 97 ரூபாய்க்கு கலெக்ஷன் ஆயிருது. 3 ரூபாய்க்கு மட்டும்தான் எங்களுக்கு கலெக்ஷன் ஆகலை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ இது வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு கேட்டா, அவங்க எங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட் அப்படின்னு சொல்றாங்க. எதனால பெரிய ப்ராஃபிட் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, இதே விஷயத்தை அவங்க வந்து ஒரு ரீட்டெயில் கடையில் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னா, அது போகிறதுக்கான பெட்ரோல் ஃபியூயல்லிருந்து அதற்கான ஆட்கள் இருந்து அந்த ரீட்டெயில் கடைக்கு ஒரு கமிஷன் கொடுக்கறதுலேருந்து நிறைய செலவாயிருக்கும். ஸோ இந்த மாதிரியான இந்த கான்செப்டில் கிட்டத்தட்ட பாம்பேயில் மட்டும் அவர்களுக்கு ஒரு 50 லேக்ஸ் வரைக்கும் சம்பாதிச்சிருக்காங்க. 50 லட்சம் இதுவே வந்து அந்த ரெகுலர் ப்ராசஸ் மூலமாக அவங்க பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, பாதி அமௌண்ட் தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆனால் இந்த கான்செப்ட் எப்படி அவங்களுக்கு அந்த ஐடியா எப்படி வருது அப்படின்னா, COVID-19 தான் இந்த ஐடியா வந்திருக்கு. ஸோ மக்கள் யாருமே வந்து வெளியில் அதிகமாக வரப்போறது கிடையாது. அப்போ நம்மளே நம்ம பொருட்களை கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் டெலிவர் பண்ணியிருக்காங்க.
ஸோ ஐடியா என்னமோ வந்து கோவிட் 19 தான் வந்து டைரெக்டாக கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு வந்திருக்கு. ஆனால் இந்த நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இதுதான் வந்து ஐடி ஃப்ரெஷ் ஃபுட்ஸ் வந்து பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணி எல்லாரையுமே வந்து கவனத்தை ஈர்க்க வைக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த வீடியோவில் வந்து நமக்கு என்ன லெசன் அப்படின்னா, இனிமேல் நம்மளும் வந்து நம்ம வாடிக்கையாளர்களை நம்பி அப்படியே கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான விஷயம் கிடையாது. இதில் அதோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லெசன் என்ன அப்படின்னா, ஐடி ஃப்ரெஷ் ஃபுட்ஸ் கொண்டு போய் அவங்க வாடிக்கையாளர்கள்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க வந்து பணம் வந்து திருப்பி கொடுப்பாங்க அப்படின்னா அப்படின்ட்டு இவர்கள் அவர்களுடைய வாடிக்கையாளர்கள் மேல் நம்பிக்கை வைக்கிறார்கள். அப்போ வாடிக்கையாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ட்ரஸ்ட்டை இவங்க காப்பாற்றுறாங்க. அது காப்பாற்றுறது மட்டும் கிடையாது, இவங்களுக்கு வந்து ஒரு இந்த பிராண்ட் மேலே அவங்களுக்கு ஒரு மதிப்பே வரும், நம்மளை நம்பி வந்து இவ்வளோ தூரம் வந்து இப்படி கொடுக்குறாங்க, ஸோ நம்ம அதை வந்து காப்பாற்றிடணும்னு சொல்லிட்டு அதை அவங்க காப்பாற்றிடுறாங்க. நிறைய இடத்துல நீங்கள் கேட்டிருக்கலாம், சரக்கு அனுப்பிச்சாச்சுப்பா ஆனால் இன்னும் பேமெண்ட் வரல, 30 ஆச்சு, 45 ஆச்சு, 60 ஆச்சு, இன்னும் பேமெண்ட் வரமாட்டேங்குது அப்படிங்கிறத நம்ம நிறைய இடத்துல கேட்கலாம். உதாரணமாகவே சொல்லணும் அப்படின்னா, திடீர்னு நீங்கள் வந்து ஒரு மதுரையிலேருந்து நீங்கள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஃபர்னிச்சர் அனுப்பிச்சிருப்பீங்க, இல்லை திருப்பூரில் உட்காந்துட்டு இந்தியா ஃபுல்லாக உங்களுடைய பனியன்ஸ் அனுப்பிச்சிருப்பீங்க. ஸோ கிரெடிட்டில் தான் நம்ம அதை கொடுத்துருப்போம், அது வந்து திரும்பி வரல அப்படின்னா அது வந்து இவர்களுக்கு கொடுத்தவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாகத்தான் இருக்கும். ஏன்னா மறுபடியும் எப்படி கொடுக்கறது அப்படின்ட்டு. ஆனால் இந்த இடத்துல நான் சொல்ல வர விஷயம் வந்து ஒரே ஒரு விஷயம் தான், அது என்ன அப்படின்னா, பிஸ்னஸ் அப்படிங்கிறது எல்லாமே வந்து உறவுகள் பேஸ் பண்ணி தான் நடக்குது, ரிலேஷன்ஷிப்ஸ் பேஸ் பண்ணி தான் நடக்குது. அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் சிறப்பாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிஸ்னஸ் சிறப்பாக இருக்கும். அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக டெவலப் ஆகணும், இல்லாட்டி பிஸ்னஸ் சிறப்பாக இருக்காது. உதாரணத்துக்கு வந்து கிரெடிட் கொடுத்துட்டு 45 கழிச்சு ஃபோன் பண்ணோம் அப்படின்னா நிறைய இடத்துல ஃபோனே எடுக்க மாட்டாங்க. ஸோ நமக்கு வந்து உண்மையாலுமே அது வந்து ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கும். ஆனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவர்கள் கூப்பிடுறதுக்கு முன்னாடி எனக்கு இதுதாங்க பிரச்சனை, எனக்கு வந்து தயவு செய்து வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அந்த குறைந்தபட்ச நம்பிக்கையாவது நம்ம கொடுக்கும்போது, ஸோ ரெண்டு பக்கத்துலயும் வந்து மியூச்சுவலா அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரு பெட்டரா இருக்கும். அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டரா இருந்ததுன்னா உறவுகள் வலுப்படும், உறவுகள் வலுப்பட்டுச்சு அப்படின்னா ஸோ தொழில் வந்து சிறப்பாக நடக்கும். ஐடி ஃப்ரெஷ் ஃபுட்ஸை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தைரியமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க ஃபியூச்சர்லயும் இந்த மாடலை வந்து நிறைய இடத்துல விரிவுபடுத்த போறோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ அவருடைய ஐடி ஃப்ரெஷ் ஃபுட்ஸ் உடைய நிறுவனர் திரு பிசி முஸ்தபா அவர்கள் ரொம்பவே நம்பிக்கையா இருக்காரு அவருடைய வாடிக்கையாளர்கள் மேல். சோ நாமும் நம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ குட் டே.